வாராகியமனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ வந்து நிறைய கடன்களால் அவஸ்தப்படுறது, வட்டிக்கு கடை வாங்கிறது, அந்த வட்டியை அடைக்கிறதுக்கு கடை வாங்கிறது, ரன் வட்டி, மீட்ரு வட்டி, கந்து வட்டி, இது மாதிரி என்னென்ன டிசைன்ஸ்லாம் கடன் இருக்கோ அத்தனையும். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பொதுவாக வந்து நம்ம செல்லுலேயே வந்து நான் உங்களுக்கு கடன் தருவேன், அந்த கடனை வந்து நீங்கள் எளிமையாக வாங்கலாம், டாக்குமெண்ட் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அந்த இது தேவையில்லை, இந்த இது தேவையில்லை, அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பிளான் தேவையில்லை, இப்படி எத்தனையோ விதமாக மக்களை வந்து கவர் பண்ணி கடன் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான தனியார் நிறுவனங்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி போய் மாட்டிக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு கட்ட முடியாமல் வீடு கட்டி கட்டின வீட்டை விற்று போட்டு இப்படி பல்வேறு விதமாக கடன் தொல்லைகளை நிரந்தரமாக மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓம் நம சிவாய. இது மாதிரி தப்பிக்க முடியாத கடன் தொல்லைகளால் தொடர்ந்து அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நற்பலன் கிடைக்கும். பொதுவாக வந்து கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த கடனை குறைக்கிறதுக்குண்டான நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் மறக்காமல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதி அதை வந்து பையில் மடித்து வச்சு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுற அந்த விளக்கு கடியில் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சீக்கிரத்திலே கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை 12 to 1, அதே போல் சனிக்கிழமை 12 to 1, இந்த நேரம் வந்து கடனை தீர்க்கக்கூடிய நேரம். இதை வந்து சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நாம் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. பொதுவாக குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 கிராமே 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது நம்ம 50 கிராம் வேண்டாம், 5 கிராம் 10 கிராம்னு கேட்டீங்கன்னாலே கூட குங்குமப்பூ தருவாங்க, 100 ரூபாக்குள்ளே இருக்கும். அந்த குங்குமப்பூவை வாங்கிக்கிங்க. அந்த குங்குமப்பூவை வாங்கிக்கிட்டு அதை என்ன செய்கிறீங்க, கோவில் தீர்த்தத்துலேயோ அல்லது பஞ்சகவ்யம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பஞ்சகவ்யம்னு இப்போ பாட்டில் நிறையா வருது, முன்னாடி வந்து அப்படி இல்லை, நாமளே கிராமமாக இருந்தால் பஞ்சகவ்யம்னு பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய கோமயம், சாணி, நெய், பால், தயிர், இந்த 5 சேர்ந்து தான் பஞ்சகவ்யம்னு சொல்கிறது. இன்றைக்கி வந்து பாட்டிலாகவே கொடுக்குறாங்க. அந்த பஞ்சகவ்யத்தில் அந்த குங்குமப்பூவை தொட்டு நீங்கள் வந்து அந்த குங்குமப்பூ லேசாக எழுதினாலே உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் சும்மா பாவனை செஞ்சால் போதும். அதாவது முருகேசன் என்பவருக்கு நான் 100,000 ரூபாய் கடன் தரணும், விரைவில் அந்த கடன் தீரணும் அப்படின்னு இப்படி அந்த பஞ்சகவ்யத்தில் தொட்டு நீங்கள் அந்த ஒரு பிளைன் பேப்பரில் எந்த பின்பக்கமோ முன்பக்கமோ எந்த எழுத்து இருக்கக்கூடாது, அப்படி எழுத்து இருந்தால் அந்த எழுத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு வரும். எழுத்து இல்லாத பிளைன் பேப்பரில் இப்படி குங்குமப்பூவில் அந்த பஞ்சகவ்யத்தால் தொட்டு இப்படி வந்து முருகேசன் 100,000 கடன் தீரவேணும் அப்படின்னு மனசுலையே நீங்கள் நினச்சி கூட அதை எழுதின மாதிரி ஒரு பாவனையை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு எந்த பக்கத்தில் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த தீபத்துக்கு அடியில் நீங்கள் இந்த பேப்பரை வச்சுட்டு வரணும். இது மாதிரி ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே அதுக்குண்டான பலன் கிடைக்கும். எந்த ரூபத்தில் நாம் கடன் அடைச்சோம், எப்படி அதிலேருந்து மீண்டோம்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இது என்ன, எப்படி இது சாத்தியமா அப்படின்னா, நாம் நேரடியாக பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ இந்த பஞ்சகவ்யமும் இந்த குங்குமப்பூவும் வந்து பிரபஞ்சத்தோட பேராற்றல் உடையது. அந்த அடிப்படையில் நாம் இதை வந்து மனசார எழுதும்போது இந்த மனமான எண்ண அலைகள் பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி ஆகி உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இயற்கையாகவே இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது குறிப்பாக தீபம் என்பது என்ன அப்படின்னா, மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஒளி. அந்த ஒளியின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான பணப்பொருட்களையும் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வது,
எதிர்பாராத பண வரவு, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் உங்களுடைய கடனை மீட்டி கொடுக்க முடியும். அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்படி நான் சொல்கிறத பார்த்தோன்னே உடனே உணர்றது எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இப்படி எழுதிட்டோம்னா நம்ம கடையை இப்போ 10 கோடி ரூபா கடை முழுசாக அடைஞ்சிருமா? முயற்சி. நான் பரிகாரம் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே உட்காந்து இதை எழுதிட்டால் பணம் கிடைக்காது. அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு மூளையில் பதிவாகும். இப்படி போனால் பணம் கிடைக்கும், அப்படி போனால் பணம் கிடைக்கும், நேர்மையான வழியில் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறத அந்த வழியில் நீங்கள் போய் இதை சம்பாதிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இதை எழுதிட்டோம்னா கூரையை போத்துக்கிட்டு பணம் வந்துடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே வந்து சொந்த முயற்சிகள் இல்லையானால் நம்ம எந்த வளர்ச்சியும் ஏற்படுத்த முடியாது. அப்போ முயற்சியும் இருக்கணும். இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். எண்ணங்களை நீங்கள் சீராக்கி கொண்டாலே உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். 20 வாரம் கழித்து நான் 10 கோடி ரூபா கடனில் இருந்தேன், இப்போ மீண்டும் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு உண்மையிலேயே மன மகிழ்ச்சியை தரும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி அடைவீங்க, நன்மை அடைவீங்க, நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.